ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீதிமங்க சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் புதுப்பாக்கம். இந்த கல்லூரியில தான் என்னோட 5 ஆண்டு சட்டப்படிப்பை நான் படித்தேன். 2016 to 2021 பேட்ச் தான் நான். 2 வருஷம் உயர்நீதிமன்ற வளாகத்திலையும், பல்வேறு சூழ்நிலைகள்னால எங்க கல்லூரி மாற்றப்பட்டதுனால புதுப்பாக்க வளாகத்தில் 3 வருஷம் படித்தேன். அந்த 3 வருஷத்துல 1.5 வருஷம் வீட்டிலே போச்சுன்னு சொல்லலாம் அந்த கொரோனானால. என்னோட கல்லூரி அனுபவம் அதே மாதிரி என்னோட விடுதி அனுபவம் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் புதுப்பாக்கம் எங்கள் காலேஜோட என்ட்ரன்ஸு. 5 ஆண்டு சட்டப்படிப்பு முடிஞ்சிருச்சு. 5 வருஷம் எப்படி போணுச்சுனே தெரிலன்னு தான் சொல்லுவேன். நான் காலேஜ் ஜாயின் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் டே எங்கள் ப்ரொஃபஸர் சார் ஒருத்தவங்க ஒன்று சொன்னாங்க, என்ன ஞாபகம் இருக்குது, என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் 5 வருஷம் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அந்த டைம் போகிறதே தெரியாது, டக்குன்னு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் எப்படி போணுச்சுனே தெரிலன்னு தான் என்னை பொறுத்த நான் சொல்லுவேன். அந்த 5 வருஷத்தில் 1.5 வருஷம் வீட்டில் கொரோனா லீவ்லேயே போயிடுச்சு, ஆன்லைன் வகுப்புலேயே போயிடுச்சுன்னு சொல்லலாம். 5 வருஷமும் நான் காலேஜ் ஹாஸ்டலில் தான் படித்தேன். என்னை பொறுத்தவரை நான் எப்படி படித்தேன்னா, ஹாஸ்டல் விட்டால் காலேஜ், காலேஜ் விட்டால் ஹாஸ்டல், இப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன். அதே போல் எங்கள் பேட்ச் மட்டும்தான் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு குரூப் ஃபோட்டோ கூட இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கொரோனானால காலேஜ் போக முடியாமச்சு. மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயோட கருவறை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை பள்ளி வகுப்பறையும் கல்லூரி வகுப்பறையும் தான் கூட நான் சொல்லுவேன். வகுப்பறையில் தானே போய் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம், ஆனால் ஒரு மாணவியாக போயிட்டு மறுபடியும் பழையபடி இருக்க முடியாது. அதே போல் நாங்கள் வந்துட்டு, நான் 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல வருஷம் ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சுருந்தேன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா டூரு. ஃபைனல் இயர் காலேஜ் பக்கம் எங்களை ஆல் இண்டியா டூர் கூப்பிட்டு போவாங்க, ஆனால் அந்த கொரோனானால கேன்சல் ஆச்சு, போக முடியல, காலேஜ் பக்கமே போகலன்னே சொல்லலாம். இந்த கொரோனா இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு குரூப் ஃபோட்டோவும் எடுக்க முடியல எங்கள் பேச்சு. ஆல் இண்டியா டூரும் கேன்சல் ஆச்சு. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஆல் இண்டியா டூரை பற்றி இப்படி பண்ணணும், இப்படி போகணும் அப்படின்லாம் நான் பேசிகிட்டு இருந்த நாள்லாம் இருக்குது. ஆல் இண்டியா டூர் தானே எப்போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கலாம் சில பேர். ஆனால் காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது அது ஒரு தனி ஃபீல் தான். அதுவும் போக முடியாமச்சுன்னே சொல்லலாம் எங்கள் பேச்சு. லாஸ்ட் டே என்னோடய ஹாஸ்டலில் இருக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிய நேரம். ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறதுக்காக வந்திருக்கேன். எடுத்துட்டு கிளம்ப வேண்டாம். ரூமில் எப்படி திங்ஸ்லாம் வச்சுட்டு போனோம் அப்படியே தான் இருக்குது. இந்த ஹாஸ்டல் லைஃப் என்னை பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா, நான் ஜாயின் பண்ணுறப்போ என்னை அழுக வச்சது, முடிச்சு வரப்போ அழுக வச்சதுன்னே சொல்லுவேன். ஏன்னா நான் ஜாயின் பண்ணுறப்போ அன்னைக்கு ஃபஸ்ட் நாள் அவ்வளோ அழுக அழுதா, ஐயோ விட்டு விட்டு வந்து படிக்கிறோமே அப்படின்னு. 2 வருஷமே ஹாஸ்டலில் அழுதுட்டு தான் இருந்தேன். அதோ குளிக்கிறப்போ பாத்ரூம்லாம் போயிட்டு அழுதுட்டுலாம் உட்காந்துருப்பேன். கரெக்டாக முடிச்சு வரப்போ அதை விட பெரிய வழியே கொடுத்துருக்குன்னு சொல்லுவேன். இந்த இடத்தெல்லாம் அவ்வளோ ஓடி பிடிச்சி நாங்கள் லாஸ்ட் டைம் விளாண்டுட்டு இருந்தோம். இந்த மரம்லாம் நாங்கள் போனப்போ ரொம்ப குட்டியாக இருந்தது, திரும்ப வந்து பார்த்தா இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. அதாங்க சொர்க்கம் ஹாஸ்டல் லைஃப்பை பொறுத்தவரை. மிஸ் பண்ணிட்டோம், 5 வருஷம் மிஸ் பண்ணுறோம். 1.5 வருஷம் இந்த கொரோனானாலே போச்சு. லாஸ்ட் ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்த் ஓப்பன் பண்ணிட மாட்டாங்களா காலேஜ், ஹாஸ்டலில் இருக்க மாட்டோமா அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். நியூஸ் பார்த்துட்டே இருந்தேன், எப்போ இந்த கொரோனாலாம் முடியும், போகும், அப்படா ஓப்பன் பண்ணுவாங்க, காலேஜ் போகணும், ஹாஸ்டல் லைஃப்பில் ஒரு 1 மந்தாவது இருக்கணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமலே போச்சு லாஸ்ட் வர. எங்கள் ஹாஸ்டலோட காவல் தெய்வம் இவங்க தான். ஓல்டு ஹாஸ்டல் 2 வருஷம் படித்தப்போ, அப்போது ஹாஸ்டலில் உட்காந்துட்டு மேம்கிட்ட தூக்கம் வரலன்னா 1 மணி 2 மணி வரையும் பேசிகிட்டு இருந்துட்டு டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு, அதனாலலாம் மறுபடியும் கிடைக்காது, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டு ஹாஸ்டலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அதே போல் விடுதியில் தான் நான் 5 வருஷமும் படித்தேன். இந்த 5 வருஷத்தில் சாப்பாடு அப்படிங்கிறதுல எந்த குறையுமே இல்லைனே சொல்லுவேன். நிறைய பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா, தன்னோட குழந்தைங்களை வந்து வெளியில் படிக்க வைக்கிறோம், சாப்பாடு எப்படி இருக்குமோ தெரியலையே ஹாஸ்டலில், அதுதான் ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லைனே சொல்லலாம். என்னோடய தனிப்பட்ட விதத்தில்
சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு எந்த குறையுமே இல்லை. அதே போல் எங்களுக்கு நேரம் இதே மாதிரியான ஒரு நல்ல உணவை செஞ்சது யார் அப்படின்னா, அவங்க நேமை சொல்லி ஆகணும், எங்கள் சசி அங்கிள். அவங்க தான் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் நீட்டாக அது சூடாக சாப்பாடு எல்லாமே டைமுக்கு எங்களுக்கு செஞ்சு வைப்பாங்க. அதே போல் ஹாஸ்டலில் வந்து நான் மிஸ் பண்ணுறது ரொம்ப என்னென்னா, வெண்டைக்காய் பொரியல் அவ்வளோ செம்மையாக செய்வாங்க, எல்லாமே செம்மையாக இருக்கும். இப்போ இந்த இமேஜில் பார்க்குறீங்களே, இதெல்லாம் வெறும் ஃபோட்டோவா அந்த மாதிரி கூட இருக்கலாம். எங்களுக்கு ரியலாகவே ஃபுட்டு இந்த மாதிரி தான் ஹாஸ்டலில் செய்வாங்க. நம்பாதவங்களும் சில பேர் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இவ்வளோ நீட்டாக தான் எங்கள் ஹாஸ்டலில் செஞ்சு போடுவாங்க. 5 வருஷமே நான் கல்லூரி விடுதியில் தான் படித்தேன். வெளியில் ஹாஸ்டலோ ரூமோ எடுக்கிறப்ப தான் இந்த மாதிரியான ஃபுட்டை வந்து மிஸ் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன், ரொம்பவே மிஸ் பண்ண போகிறோம். சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் புதுப்பாக்கம். எங்கள் காலேஜோட பிரின்ஸிபல் மேம் கௌரி ரமேஷ் மேம், அப்புறம் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா, காலம் சொல்ல வேண்டும் யாரோ உண்மை அறிவா. நேரத்திலே நான் போ செல்ல வேண்டும், வழிபோக துணையாயந்தே.